ஒரு சந்தோஷமான மிராக்கிள்ஸை இந்த ஆடியோவில் நாம் ஷேர் பண்ண போகிறோம். ஒரு ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம், அதில் ஆன்மா கூட நீங்கள் பேசுங்க, நேருக்கு நேராக பேசுகிறதால விவாதமும் ஆக்ரோஷமும் பயன் இல்லாத விஷயங்கள்தான் நடக்குது. அதனால் ஒரு ஆன்மா கூட பேசும்போது அதனுடைய எஃபெக்டிவ் பெரிய ஒரு பலனை தருது அப்படின்னு நம்ம ஆடியோவில் சொல்லியிருந்தோம். அதை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நம்முடைய சாய் சக்தி சைராம் அவங்களுடைய அத்தை கோமாவில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஆன்மாவில் பேசி ஒரு பெரிய ஒரு மிராக்கிள்ஸை ஏற்படுத்தியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் அதை நான் ஷேர் பண்ணுறேன். இதே வீடியோவில் தான் இருக்கும், ஷேர் பண்ணுறேன். குடிகார புருஷனை திருத்தவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இந்த ஆன்மாவால் மூலமாக பேசும்போது அதில் எவ்வளோ எஃபெக்டிவ் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனுஷன் திருந்தவே முடியாது, திருத்தவே முடியாது அப்படின்ற ஒரு மனுஷன் நம்ம வீட்டில் இருக்கும்போது மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற இடத்துல நம்ம என்ன தான் பேசினாலும், எதை பற்றி பேசினாலும், எவ்வளோ புரிய வச்சாலும் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய விஷயங்கள் அது மாதிரி. ஆனால் புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சிக்காத மனுஷங்க நிச்சயமாக யாருமே இல்லை. சூழ்நிலை அவங்கள மாற்றும், மாறும்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ கடைசி வரைக்கும் எந்த ஒரு மனுஷனும் கடைசி வரைக்கும் மாறாமல் அப்படியே மண்ணுக்குள்ளே போகிறது இல்லை. புரிஞ்சிக்க வேண்டிய காலத்தில் நிச்சயமாக புரிஞ்சுப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு டெக்னிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணும்போது இதை நம்ம சாயப்பாவுடைய ஆன்மாக்கிட்டே கூட நம்ம பேசலாம். அந்தளவுக்கு எஃபெக்டிவான விஷயங்கள் இங்கே நிறைய இருக்குது. உங்களுடைய ஹஸ்பண்ட் பொறுப்பே இல்லாமல் சுற்றி வராரு, அவர்கிட்ட நீங்கள் தொடர்ந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த மனுஷனுக்கு இன்னமும் கோபமோ உங்கள் மேலே வெறுப்போ உங்களை விட்டுட்டு போயிடலாமோ அப்படின்ற ஒரு இடத்துக்கும் போவார் இல்லையா. அப்போது நீங்கள் சாதாரணமாக பேசக்கூடிய பேச்சுகள் அந்த அன்னைக்கு மிகப்பெரிய சண்டையாக மாறி போயிடுது. அதனால் குடும்பத்தில் அமைதி இழந்து போயிட்டு நம்மளுடைய நடையை கூட வளர்ந்து போன நடையா, கண்ணில் கொஞ்சம் கூட தீர்க்கமே இல்லாத பார்வையா, அந்த அன்னைக்கு ஃபுல்லாக வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இல்லையா. அப்போ பேசுறது பயனற்ற போயிடுச்சு, என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்கக்கூடிய இடத்துலையும் இல்லை, அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? அப்போ என்ன பண்ணலாம்? அதான் ஆன்மா. ஸ்பிரிச்சுவலில் நம்புகிறவங்க நிச்சயமாக ஆன்மாவை நம்புவாங்க. நம்முடைய சாயப்பாவுக்கும் ஆன்மா இருக்குது, அவர்கிட்டையும் நம்ம வந்து பேசுகிறோம். எப்படி பேசுகிறோம் தெரியுமா? நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியல. நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீங்கல்ல சாயப்பாவை நினச்சி, அப்போ எப்படி செய்கிறீங்க? உங்கள் இதுத்த மாதிரி அவர் உயிரோடு இருக்காரா? எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த ஒரு கடவுள் பேருக்கிட்டு எந்த ஒரு கடவுள் முன்னாடியும் நின்று நம்ம பிரார்த்தனை செய்கிறோம். அந்த பிரார்த்தனை எங்கே போகுது? அந்த கல்லுக்குள்ளே போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த சிலைக்குள்ளே போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஃபோட்டோக்குள்ளே போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த கடவுளுடைய ஆன்மா கிட்ட தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் நம்மளோட ஒவ்வொரு பிரார்த்தனையும். இது இன்னைக்கு நேற்று இது புதுசான ஒரு விஷயம் கிடையாது. எந்த ஒரு மனுஷன் கோயிலுக்கு போயிட்டு
சாமி கிட்ட ப்ரே பண்ணுறாங்களோ அந்த கடவுளுடைய ஆன்மா கிட்ட பேசிட்டு வராங்க. அப்போ நம்ம சாயப்பா கிட்ட தொடர்ந்து நம்மளுடைய கான்வர்சேஷன் இருந்துச்சு அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்களையும் சாயப்பா வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு பேசுங்க. நீங்கள் ஒரு சிலைக்கிட்டேயோ ஒரு ஃபோட்டோக்கிட்டேயோ பேசலை. சிலையோ ஃபோட்டோவோ ஒரு அடையாளப்படுத்துறதுக்கு நம்ம மனசில் பதிய வைக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி, அவ்வளோதான். நம்ம மனசு, நம்ம கண்ணு பார்த்தாதான் நம்ம மனசு அதை உண்மைன்னு நம்புது. அதனால் ஒரு உருவம் தேவைப்படுது. அதனால தான் சாயப்பா வந்து என்னுடைய உருவத்தில் நான் உன் முன்னாடி தான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த ஆன்மா கூட பேச பேச உங்களோட மனசில் இருக்கிற பாரங்கள் குறையுது. நிறைய பேர் பாருங்களேன், ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க, வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. கோயிலுக்கு போயிட்டு எல்லா கவலையும் இறக்கி வச்சுட்டேன், இனி ஆண்டவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்ல வருவாங்க. அப்படி சொல்லும்போதே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க ஆன்மா கிட்ட உணர்வு பூர்வமாக பேசியிருக்காங்க அப்படின்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, போவாங்க நிற்பாங்க, அப்படியே கோயிலை சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு பிக்னிக் ஸ்தலம் மாதிரி போயிட்டு நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுற மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு கோயிலுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. உணர்வு பூர்வமாக பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுகளுக்கும் ஒரு உயிர் இருக்குது. அது நல்ல உணர்வா கெட்ட உணர்வா அதை கவனிக்கிறது இல்லை. நல்ல உணர்வுகள் அப்படின்னா நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்துறது கூட ஒரு நல்ல உணர்வு தான். அடுத்தவங்களை வாழ்த்துறதும் ஒரு நல்ல உணர்வு தான். அடுத்தவங்களை உதவி செய்யும்போது அதன் மூலமாக நெகிழ்ச்சி அடைகிறதும் ஒரு நல்ல உணர்வுகள் தான். இப்படி உணர்வு பூர்வமாக நீங்கள் எந்த ஒரு விஷயங்கள் செயல்பட்டாலும் அதுக்கு மார்க்கு 100க்கு 100 கிடைக்குது. உங்கள் முன்னாடி யாராவது உணர்வு பூர்வமாக பேசினாலும் அதனுடைய பலனும் உங்களுக்கு கிடைக்குது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக சில மனிதர்கள் நீங்கள் செஞ்ச தப்புக்காக அவங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது அந்த சாபத்துக்கும் நம்ம போகிறோம். ஏன்னா உண்மையிலே அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு நடந்துச்சுன்னா அதே மாதிரி தான் நம்மளும் சில வார்த்தைகளை அள்ளி கொட்டுறோம். அப்போ அந்த உணர்வுகளுக்கு உண்டான மதிப்பு அதனுடைய மார்க் அப்படின்றோம் இல்லையா, அந்த மார்க் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ ஒரு ஆன்மா கூட பேசும்போது, ஒரு உணர்வு பூர்வமாக பேசும்போது அந்த விஷயங்கள் தான் இங்கே வந்து நிற்குது. அப்போ உணர்வு பூர்வமாக நீங்கள் பேசும்போது நிறைய விஷயங்கள் சாயப்பா வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை புரிய வைப்பாங்க. நிறைய கேள்விக்கு ஆன்சரும் அதில் கிடைக்கும். அதனால் என்றைக்கும் நம்ம ஆன்மா கூட பேசுகிறத நிறுத்தவே வேண்டாம். உங்கள் ஃபேமிலி பர்சன்ஸ் யாராவது அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்தாங்க, வாழ்க்கைக்கு எதிராக வாழ்கிறாங்க, அன்பை புரிஞ்சிக்காமல் வாழ்கிறாங்க, வாழ்க்கையை புரிஞ்சிக்காமல் வாழ்கிறாங்க, இப்படி ஏதாவது அவங்க மூலமாக நீங்கள் போயிட்டு அவங்கள திருத்தி நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க, அமைதியான ஒரு இடத்துல. காலையிலையும் சாயந்தரமும் அந்த ஆன்மா கிட்ட மனப்பூர்வமாக பேசுங்க. என்னெல்லாம் நீங்கள் அவங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆன்மா மூலமாக தட்டி எழுப்புங்க. அதனுடைய பலன் ஜாஸ்தி. ஆனால் நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செஞ்சாதான். ஆன்மீகம் பொறுத்த வரைக்கும் முகத்தை நம்புறது இல்லை, மனசை நம்பக்கூடிய விஷயங்கள். அப்போது அந்த நம்பிக்கை அப்படின்றது ஒன்று இருக்கணும். கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தையும் பரிபூர்ணமாக நம்புனாதான்
இந்த ஆன்மீக வாழ்க்கையில் நல்லபடியான இடத்துக்கு போக முடியும். கண்ணுக்கு தெரிஞ்சாதான் நான் நம்புவேன், இதெல்லாம் நான் நம்புறது கஷ்டம் அப்படின்னா இந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நடந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லா பிடிச்சிப்பீங்க நீங்கள் இந்த விஷயத்தை. நிறைய பேர் இந்த குறி சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்க, நான் தொடர்ந்து பூஜை பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இதில் எனக்கு தெரியல, ஒருவேளை இவங்க இந்த டெக்னிக்ஸை கூட யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து ஆன்மா கிட்ட அவங்க பேசுகிறாங்க இல்லையா, உணர்ச்சி வசப்பட்டு இவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை அந்த ஆன்மா நிச்சயமாக கேட்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்போ நம்ம தொடர்ந்து அதை செய்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம இறங்கணும். ஒரு எதிரி கூட நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. ஒரு மனுஷனை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க, அந்த மனுஷனை பார்த்து பயப்படாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் நினைச்சா உருவாக்கலாம். அந்த மனுஷனுடைய ஆன்மா கிட்ட நீங்கள் முதல்ல ஒரு பெரிய மன்னிப்பை கேளுங்க. மன்னிச்சிடு அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த ஆன்மா கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் உங்களை பார்க்குற பார்வையே வேற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ரோட்டில் ஒரு நாய் நம்மளை பார்த்து குலைக்குது, அதே அந்த நாய்கிட்ட யாரோ பார்த்து குலைக்குதுன்னு வச்சுக்கலாமே, அப்போது அந்த நாய்கிட்ட ஆன்மா கிட்ட நீங்கள் பேசி பாருங்க. அந்த நாயோட ஆன்மா கிட்ட, நீ நானும் பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்னெல்லாம் நீ எதுவும் பண்ணக்கூடாது, என் பக்கத்தில் வந்தாலும் சும்மா லைட்டாக மோப்பம் பிடிச்சிட்டு ஒரு வாழை ஆட்டிட்டு ஓடி போயிடணும் அப்படின்ற மாதிரி கேட்டு பாருங்க, மனப்பூர்வமாக கேட்டு பாருங்க. பறந்து வர நாய் உங்களை பார்த்து ஸ்லோவாகி நீங்கள் என்ன சொன்னீங்களோ அந்த நாயோட ஆன்மா கிட்ட அதை அப்படியே வாங்கி உங்களை ஒரு மோப்பம் பிடிச்சிட்டு அப்படியே ஓடி போயிடும். இது வந்து எல்லா உயிருள்ள பொருள் மட்டும் இல்லை, உயிரில்லாத பொருள்கிட்டையும் இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் செஞ்சு பாருங்க. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. நம்பிக்கையோடு செஞ்சால் தான் இங்கே நல்லதே நடக்கும். ஒரு பைக் வச்சுருக்கோம், அந்த பைக் கிட்ட கூட ஒரு அன்பாக பண்பாக பேசி பாருங்களேன், அது உங்களுக்கு உழைச்சி கொடுக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் அதில் சவாரி பண்ணலாம். பைக் வெயிலில் காயுதா, இமீடியட்டாக ஃபீல் பண்ணுங்கள், ஐயோ என்னோடய பைக் வெயிலில் காயுதே, அதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நம்ம ஒரு 10 நிமிஷம் நின்னால் நமக்கு எவ்வளோ சுடும், அதே மாதிரி தானே என்னோடய பைக்குக்கோ அப்படின்னு நினச்சி பாருங்க. ஆனால் இப்போ என்ன நினைக்கிறோம், பைக் அதிகமாக நினச்சின்னா பெட்ரோல் குடிக்கும், சீக்கிரமாக ஷேட் ஆகிடும், சீக்கிரமாக சீட்டு வீணாகிடும், ஏன்னா செலவு பண்ண முடியாது. அந்த ஒரு பேஸில் நம்ம பண்ணுறோம். அதை தாண்டி ஒரு லவ்வபுளாக நீங்கள் நினச்சி பாருங்க, அந்த பைக் காலம் பூரா உங்கள் கூட இருக்கும், நிறைய இடத்துல காப்பாற்றியும் கொடுக்கும். இது எல்லாமே நான் அனுபவித்த உண்மைகள் தான். ஒரு பைக் நல்லா இருந்தால், நல்லா வச்சுருந்தா இன்னொரு பைக்கு நம்ம பழசு வாங்கினா கூட நல்லபடியான ஒரு வண்டியாகவே கிடைக்கும். இப்போ விச்சு சாய்ராமுடைய பர்த்டே அன்னைக்கு ஒரு ஸ்கூட்டி டைப்பில் ஒரு வண்டி வாங்கினோம். அந்த வண்டி எக்ஸலண்ட்டான வண்டியாக இருக்குது. நாம் என்ன எதிர்பார்த்தோமோ, என்ன பட்ஜெட்டில் எதிர்பார்த்தோமோ அதே பட்ஜெட்டில் நல்ல குதிரை மாதிரி இருந்தது அந்த வண்டி. அவ்வளோ ஸ்பீடு, எப்பயுமே குறை சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருப்பார். அவர் அந்த டைமில் அந்த வண்டி எடுத்து ஓட்டினார், அவரோட வண்டி பஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு வண்டி, அந்த வண்டியை ஓட்டும்போது ரொம்ப புகழ்ந்து பேசினாராம். ரெண்டு பேர் போகக்கூடிய வண்டி, விச்சு கொஞ்சம் குண்டாக இருப்பார், அந்த அவரும் கொஞ்சம் குண்டாக இருப்பார். அப்போ வந்து விச்சு சாய்ராம்கிட்ட சொன்னாரா, வண்டி சூப்பரான வண்டி, இன்ஜின் செம்மா இன்ஜினு, நம்ம ரெண்டு பேரும் ஓவர் வெயிட்டாக இருக்கோம், நம்மளே வண்டி சும்மா ஈஸியாக தாங்குது. ஏன்னா அவர் வந்து அந்த ஸ்கூட்டி டைப் வண்டி நிறைய வச்சுருக்காரு, நிறைய ஓட்டியிருக்காரு, ரொம்ப சூப்பர் அப்படின்னாங்க. இப்போ பாருங்களேன், நம்ம நல்லபடியாக வண்டியை வச்சுருக்கிறதால
அந்த வண்டி இன்னொரு வண்டியை நம்ம வாங்கும்போது நமக்கு பிடிச்ச மனுஷங்க மூலமாக அந்த வண்டி நமக்கு வருது கிடைக்குது நம்முடைய பட்ஜெட்டில். இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம ஆன்மா கூட நேரடி தொடர்பில் இருக்கும். எல்லா ஆன்மாக்கள் கூடையும் நம்மளோட ஆஃபீஸ்ன்றதும் ஒரு ஆன்மா. ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் அவங்களும் நம்மளுடைய ஆன்மா. அப்போ எல்லா இடத்துலையும் அந்த ஆன்மா கூட பேசிக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம இன்றைக்கி நல்லபடியாக கஸ்டமருக்கு அமைச்சு கொடுக்கணும் நம்ம ப்ரே பண்ணுறோம். அப்போ எல்லா வரக்கூடிய எல்லா கஸ்டமருடைய ஆன்மாக்கிட்டேயும் நம்மளுடைய ஒரு ஸ்பீச் இருக்குது. யார் வராங்கன்னு அப்படின்னு தெரியாது, வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் மாதிரி. இது இதை அனுபவிக்க அனுபவிக்க நம்ம வாழ்க்கையில் தெளிவு நல்லா கிடைக்கும். அவ்வளோதான். என்னடா அது அவ்வளோதானு சொல்கிறீங்களா? ஆனால் வாழ்க்கை ரொம்ப ஈஸி. அதை புரிஞ்சிக்காமல் வாழறதுக்கு தகுதியே இல்லாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தகுதியான வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வந்து ஏறு முகம் மட்டும்தான், இல்லாட்டி இறங்கு முகமாகவே போயிடும். நம்மளை வாழ்க்கையில் வைக்கிற ஒவ்வொரு அடியும் நம்மளை உயரத்தில் கொண்டு போகிற இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் இங்கே அமையும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பி அதை செய்யும்போது தொடர்ந்து முயற்சி பண்ணி பாருங்கள். நேர்மையான வழியில் முயற்சி பண்ணுங்கள். அதுலேயும் சில கிரிமினல் தனத்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிரிமினல் தனத்தை யூஸ் பண்ணாலும் அதற்கு உண்டான பலன் கிடைக்கும். ஆனால் சாயப்பா கிட்டேருந்து எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்காது, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு மனுஷனையும் நம்மளுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை நம்ம என்றைக்கும் எப்பயுமே செய்யக்கூடாது. அது செஞ்சால் அது அந்த நேரத்தில் பலன் தரும், ஆனால் அதுவே உங்களுக்கு பலகீனமாக ஃபியூச்சரில் மாறிடுச்சுன்னா என்ன செய்ய முடியும்? அதனால் நேர்மையான வழியில் மட்டும் அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல சக்திகள் எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக புரியும். இப்போது சாய் சக்தியோடைய ஆடியோவை நான் கொடுக்குறேன். அதில் இருக்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஹாய் சாய்னா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமாண்ணா உங்கள் தங்கச்சி. சாயப்பா அந்த அளவு மிராக்கிள் பண்ணியிருக்காங்கண்ணா, அவரோட அற்புதத்துக்கு அளவே இல்லைண்ணா. அப்பா கிரேட்ண்ணா, அப்பான்னா அப்பா தாண்ணா, அந்த அளவு பண்ணியிருக்காருண்ணா. இன்றைக்கி நான் அப்படியே அழுதுச்சேன்னா, அந்த அளவு சாயப்பா மிராக்கிள்ஸ். அப்போ எப்படி தன்னோட குழந்தைங்களுக்கு அப்படி அழகாக பார்த்துட்டு இருக்காங்க, தன்னோட குழந்தைங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் அவர் போகிறாருண்ணா, அவ்வளோ ஒரு சந்தோஷம்ண்ணா. நம்ம அப்பாவை நினைக்கும் போது அப்படியே எனக்கு எப்போ பார்த்தாலும் மீசில் இருக்குதுண்ணா, அவ்வளோ ஒரு சந்தோஷம்ண்ணா. நம்மளோட குரூப் ப்ரேயர் எந்த அளவு ஒரு மிராக்கிள் கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குண்ணா. அதோடு நான் இன்னொன்று நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஏற்கனவே எங்களுக்கு வந்து இந்த ஆன்மாவோட பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களாண்ணா, அதை நான் ஒரு வாரம் பண்ணேன்னா, காலையிலையும் ஈவினிங்கும் ரெண்டு வேளையுமே நான் பண்ணேன். நான் அதை எப்படி பண்ணேன்னா, அத்தையோட பையனுக்கு அதாவது அத்தான் இருக்காங்க, அவங்களுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் வேற ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அத்தை இந்த நிலைமையில் ஐசியூவில் இருக்காங்களா? நீங்கள் உங்களோட ஆடியோ தானே எனக்கு அப்படியே மைண்டில் வந்துட்டு இருந்தது. நம்ம அப்போ ஆன்மாவில் பேசணும். நான் எப்படி பேசினேன்னா, அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை? நீங்கள் தூக்கத்தில் தான் இருக்கீங்க, அந்த தூக்கம் கொஞ்ச நாளில் சரியாயிடும். நீங்கள் கண் விழித்து லைட்டை அப்படியே பாருங்கள், சுற்றி நாங்கள் எல்லாருமே இருந்துகிட்ருக்கோம், கூட சாயப்பாவும் இருக்காங்க பாருங்கள் அத்தை. எழுந்து பாருங்கள், கொஞ்சமாக எழுந்து பாருங்கள், கண் விழித்து பாருங்கள் அத்தை. சீக்கிரமே வாங்க, வீட்டில் கல்யாண வேலைலாம் நிறையா இருக்கலாம், நம்ம பார்க்கணும்ல. நீங்கள் எழுந்து வாங்க, மயக்கம் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. நீங்கள் வந்து
உடல் அளவில் பரிபூர்ணமாக குணமாயிட்டீங்க, எழுந்து வாங்கத்த அப்படின்னு ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸால் இந்த வார்த்தைகளை மட்டும்தான் நான் சொன்னேன்னா, காலையிலையும் ஈவினிங்கும் சாய்பாக்கு முன்னாடி உட்காந்துட்டு இந்த வார்த்தைகள், சீக்கிரமே எழுந்து வாங்கத்த, உங்கள் மயக்க நிலையிலேருந்து நீங்கள் எழுந்து வாங்க, கொஞ்சமாக தூங்கிட்டு இருக்கீங்க அவ்வளோதான், அந்த தூக்கம் கொஞ்சம் நேரம்தான், தூங்கினது போதும், எழுந்துருங்கத்த, நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம், கல்யாண வேலை நிறைய இருக்குது பார்க்கணும், இதை தானே நான் சொல்லிகிட்டு இருந்தேன் காலையிலையும் ஈவினிங்கும் தொடர்ந்து சொன்னேனா நான். அதை எவ்வளோ ஒரு அற்புதம், நான் நேற்று நைட்டோடு நான் அதை முடிச்சிட்டேன், 7 நாள் கரெக்டாக தொடர்ந்து நான் பண்ணேன். சரி, நம்ம சாயப்பாக்கிட்டேயும் சொல்லியாச்சு, அத்தையோட ஆன்மா கூடயும் நம்ம வந்து பேசியாச்சு, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நான் ஒவ்வொரு நேரமும் காலையிலையும் ஈவினிங்கும் 2 வேளை நான் அந்த மாதிரி பேசுவேன்னா அப்போ நான் அவ்வளோ சந்தோஷப்படுவேன். அப்போ உண்மையிலே சாயப்பாக்கும் கேட்கும், அத்தைக்கிட்டையும் நம்ம பேசிட்டோம், ஒரு திருப்தி, அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் ஏன்னா அவ்வளோ தூரமாக இருக்காங்க, அவங்க திருநெல்வேலியில் இருக்காங்க, யாரும் உள்ளே போய் பார்க்க முடியாது, நம்ம இங்கேருந்தே பேசுவோம், அத்தை கூட பேசுவோன்னு உங்கள் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஏன்னா நீங்கள் ஆடியோவில் சொன்னது தானே நான் சொன்னேன், 7 நாளும் நான் சொன்னேன்னா, தொடர்ந்து சொன்னேன்னா, சாயப்போட மிராக்கிள்ஸு, சாயப்போட அந்த நம்ம ப்ரேயரு, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி வந்து அந்த டாக்டர்ஸ் மூலமாக போய் அவ்வளோ ஒரு அற்புதம் நிகழ்ந்துருக்குன்னா, எனக்கு சொல்ல வார்த்தைகளை நான் உங்களுக்கு நான் ரொம்ப 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 நான் தேங்க்ஸ் சொல்கிறேன்னா, ஏன்னா உங்களால் தான் நாங்கள் இந்த அளவு இன்னைக்கு நின்றுட்டுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. இப்போ இந்த ஆடியோவில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஆன்மா கூட பேசும்போது எப்படி ஒரு பெரிய ஒரு மிராக்கிள்ஸ் சாய்பா வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு. இந்த விஷயங்கள் நம்ம அன்பேஸ் வாயில் கிடச்சிருக்குது அப்படின்னும்போது அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. சாய்பாவுடைய பெரிய மிராக்கிள்ஸை நம்ம அன்பேஸ் வாயில் கிடச்சிருக்குது அப்படின்னும்போது பெரிய ஒரு பொறுப்பு நமக்குள்ளே இருக்குது. அப்போ தீர்க்க முடியாத வியாதியையும் நிச்சயமாக சாய்பா வந்து இந்த வழிகள் மூலமாக தீர்த்து வைப்பாங்க. கொடுக்க முடியாத கடனையும் நம்ம சீக்கிரமாக கொடுக்கலாம். எப்படி? மறுபடியும் சாயப்பா கிட்ட பிரார்த்தனை தான். கடனை அடைக்கணும் அப்படின்றதுக்கு பதிலாக வருமானத்தை அதிகம் பண்ணணும், ஞானத்தை கொடுக்கணும், அதற்கு உண்டான நேரத்தை நல்லபடியாக செலவு பண்ணணும், மனசில் நல்ல தைரியத்தை கொடுக்கணும், நல்ல விதமான மனிதர்களை கொடுக்கணும், யாருக்கும் எந்த இடத்துலையும் நான் ஏமாத்தாத நல்லவனாக நான் கடைசி வரைக்கும் வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சாயப்பா கிட்ட கேட்டு பாருங்கள். நல்ல விஷயத்தை சாயப்பாட்ட கேட்குறீங்கன்னா நிச்சயமாக அவர் வந்து தராமல் இருக்கவே மாட்டார், 100% உங்களுக்கு தந்துடுவார். அப்போ எல்லா இடத்துலையும் இந்த விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லா விஷயத்துலேயும் மனுஷனால் முடியாதது தெய்வத்தால் முடியும் அப்படின்றத நம்புங்க. மனுஷனால் முடியாதுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, ஆனால் நல்லபடியாக நம்ம இருந்தோம் அப்படின்னா சாயப்பா அதை நிறைவேற்றி தருவாருன்ற ஒரு நம்பிக்கையும் வைங்கன்ற. முடியாது அப்படின்றதுக்கு 100,000 பேர், முடியும்னு சொல்கிறதுக்கு 100 பேர் தான் இருக்கும். அந்த 100 நம்ம 1000 ஆக்க வேண்டாமா? ஆக்கி பாருங்களேன். அப்போது நீங்கள் எல்லா பக்கமும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் கொடுக்குறீங்க, எல்லா மனிதர்கள் இடத்துலையும் ஒரு சந்தோஷத்தை நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு தைரியத்தை நீங்கள் கொடுக்குறீங்க. அதுவே உங்களுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு பலம். அடுத்தவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையை மாற்றுறீங்களோ அதில் இருக்கக்கூடிய பிளஸ்ஸிங் அப்படின்றது சாதாரண விஷயமே இல்லை. உங்களால் நிச்சயமாக உங்களையும் மாற்ற முடியும், அடுத்தவங்களையும் மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் கையில் எடுங்க. ஃபஸ்ட்டு உங்களை உறுதிப்படுத்துங்க. ஃபஸ்ட்டு நம்ம மாறணும். மாற வேண்டியதுக்கு நேரங்கள் நிறைய இருக்குது. நம்ம மாறியே ஆக வேண்டிய காலத்தில், காலத்தின் கட்டாயத்தில் நம்ம இருக்கோன்றத நம்புங்க. நம்ம மாறிட்டோன்னா எல்லாமே மாறிடும். நம்ம மாறாத வரைக்கும்
யாரும் எப்பையும் எங்கேயும் மாற மாட்டாங்கன்றத நீங்கள் உறுதியாக மனதில் வச்சுக்கோங்க. மாற்றங்கள் ஒன்று தான் மாறாதது, பிடிச்ச ஒரு வார்த்தை. அப்போ நம்ம நிறைய விஷயங்கள், நான் இப்படி பண்ண அப்படி பண்ண, ஆனால் எனக்கு சொந்தமானவங்க எனக்கு உண்மையானவங்க எப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு புலம்பல்களை விட்டு தள்ளிடலாம். ஏன்னா புலம்புறது அநேகர், நிறைய பேர் அதை தான் செய்கிறாங்க. ஆனால் நம்ம அநேகராக இருக்க வேண்டியது இல்லை, நம்ம வெகு சிலர், நம்ம ரொம்ப சிலராக இருக்கிறோம். வெகு சிலர் தான் என்ன பண்ணுவாங்க, கடவுள் மேலே இருக்கக்கூடிய பக்தி, நம்பிக்கை, அன்பு இதை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதற்குண்டான வழிகளை மட்டும்தான் யோசிப்பாங்களே தவிர புலம்புறதை யோசிக்க வேண்டிய விஷயமா அவங்க இருக்கவே மாட்டாங்க. கோபத்தின் வெளிப்பாடு சாத்தானின் இருப்பிடம்னு குர்ஆன்ல சொல்லுவாங்க. கோபம் ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா அவனுடைய இதயத்தில் அந்த சாத்தான் இருக்குமா, அந்த சாத்தான் தான் அவனை இயக்குது அப்படின்வாங்க. அப்போ ஒரு மனுஷன் திருந்தாமல் இருக்க இருக்க நமக்கு கோபங்கள் வரும், கண்டிப்பாக வரும். அந்த கோபங்கள் நம்மளுடைய இறைத்தன்மையையே தீயா பொசிக்கிடுன்றாங்க. இறைத்தன்மையே தீயா பொசிக்கிடுச்சுன்னா இவ்வளோ நாள் நம்ம கட்டி காப்பாற்றின எல்லா விஷயங்களும் இந்த கோபத்தின் வெளிப்பாடாக வீணாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, பல வருஷ வியாபாரம், அதன் மூலமாக ஒரு சேமிப்பை வச்சுருக்கீங்க. அந்த சேமிப்பை ஆத்தோட காத்தோட கரைஞ்சிடுச்சு, இல்லை ஆத்தோட ஆத்தா அடிச்சுக்கிடுச்சின்னா நம்ம இத்தனை நாள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சேமிப்புகள் எல்லாம் ஆத்தோட போயிடுச்சுன்னும்போது நமக்கு எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம். மறுபடியும் அதை சேர்த்து வைக்கிறதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆகும். அப்போ 10 வருஷமாக நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா மறுபடியும் வரக்கூடிய வருஷங்கள்னா 5 வருஷங்கள் சேர்த்து தான் நம்ம சேமிப்பை வைக்க முடியும். அப்போ 10 வருஷத்தோட சேமிப்பு வீணாயிடுச்சு. அப்போ இத்தனை வருஷங்களாக செஞ்சக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் இந்த கோபத்தின் மூலமாக அழிஞ்சு போயிடுச்சு. அழிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு செகண்டில் போதும் அழிச்சிடலாம், ஆனால் ஆக்கிறதுன்றது பல செகண்டுகளை உருவாக்கணும். ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாட்களை கொண்டு வந்தால் தான் ஒரு விஷயத்தை ஆக்கவே முடியும். ஆன்மீக வாழ்க்கையில் வர நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய அளவில் பொறுமையும் நம்பிக்கையும், அதை தாண்டி அந்த சகிப்பு தன்மையும் ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைன்றது உச்சத்தில் நிற்கும். இது நிச்சயமான உண்மை. நம்ம வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் குறைகள், கவலைகள், இந்த மனுஷனால் அந்த மனுஷனால் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் திரியிறோம். ஏதாவது எங்கேயாவது மாற்ற முடிஞ்சுதா? ஆனால் ஆன்மாக்குள்ளே பேசும்போது நிச்சயமாக மாற்றலாம். அதற்கு உண்டான வழிகள் தான் இங்கே நிறைய இருக்குதுன்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நல்லபடியான வாழ்க்கையை வாழ தான் ஆண்டவன் உங்களை படைச்சிருக்காங்க. அதை தாண்டி ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் சாதிக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த கடவுள் உங்களை இந்த உலகத்துக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் சாதிக்க மாட்டேன், என்னோடய பிரச்சனைகளை பற்றியே நான் பேசிட்டு தெரிவேன் அப்படின்னா அடுத்த பிறவியிலையும் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். இதை விட ஒரு மோசமான பிறவியை நீங்கள் சந்தித்து தான் ஆகணும். அப்போ அந்த பிறவி வேண்டாம், அது இதை விட ஓரளவுக்கு அது நல்ல பிறவியில் வரணும் அப்படின்னா சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும். சில விஷயங்கள் செஞ்சாவே போதும், பல விஷயங்களுக்கு அது கை கொடுக்கும். ஒரே கல்லில் பல மாங்காவை அடிக்கலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் ஆன்மீக வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கையில் நான் ஈடுபடலாமா, ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடலாமா அப்படின்னு கேட்கும்போது ஆன்மீக வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் ஒன்று தான். ஆன்மீக வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையோடு நீங்கள் ஈடுபடுத்தினீங்கன்னா உங்களுக்கு அன்பு அதிகமாகும், பொறுமை அதிகமாகும், நம்பிக்கை அதிகமாகும், கருணையோடு நீங்கள் எல்லாரையுமே பார்ப்பீங்க.
சகிப்புத்தன்மை உச்சத்தில் இருக்கும். நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது தான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தை குடும்பத்துக்கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்க. உங்களை இகழ்ந்தவங்க, உங்களை கேவலமாக பேசினவங்க கூட வாயடைச்சு போகிற அளவுக்கு அந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு உண்டான ஒரு அச்சாரம் இங்கே நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். மாற்றமே வேண்டாம், எந்த ஒரு மாற்றத்தையும் நீங்கள் அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ நினைக்க வேண்டாம். நமக்கு வரக்கூடிய எல்லா மாற்றங்களும் நல்ல மாற்றங்கள் தான். என்ன சில நேரம் புரியல, நமக்கு புரியாமல் இருக்கிறதால நமக்கு அதனுடைய மதிப்பு தெரியல. எடுத்த உடனே வந்து 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் போகிறோம். நான் வந்து 4வதுல இருந்து 5வது படித்தேன். அப்போ 4வது படிக்கும்போது என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இங்கே 5வது படிக்கும்போது இல்லை, அவங்கள வந்து செக்ஷன் மாற்றிட்டாங்க. என்னால் பிடிக்கவே இல்லை, ஸ்கூல் பிடிக்கல, கிளாஸ் பிடிக்கல. அட்டெண்டன்ஸ் எடுத்த உடனே அந்த ஸ்கூலில் அந்த கிளாஸில் போய் உட்காந்துப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அவங்கெல்லாம் அப்படி யாரும் பண்ணலை, நான் மட்டும்தான் பாஸ்த்துக்காக ஓடி ஓடி அலைஞ்சேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க வேணும் வேணும் வேணும்னு. அப்போது அந்த மாற்றங்களை நான் அக்செப்ட் பண்ணலை. ஆனால் என்ன ஆச்சு, வேறு வழியே இல்லாமல் அக்செப்ட் பண்ண வச்சாங்க, அடித்தாங்க உதைச்சாங்க, அந்த கிளாஸ்க்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ என்ன ஆச்சு, அந்த கிளாஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, இந்த கிளாஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, அப்போ ஃப்ரெண்ட்ஸோட எண்ணிக்கை ஜாஸ்தியாச்சு. மாற்றங்களை நம்ம மனசு மறுக்குது, ஆனால் அந்த மாற்றங்கள் மூலமாக தான் நம்ம வாழ்க்கை வாழ்கிறோம். அப்போ இந்த மாற்றங்களும் மாற்றி தான் ஆகணும். நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருந்துகிட்ருக்கோம், பட் அதே ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் போகும்போது நிறைய மாற்றங்கள் மாறுறதுக்கு நம்ம தகுதி உடையவனாக நம்மளை மாற்றிக்கணும். தேவையில்லாத பேச்சுகள், விவாதம், வெட்டி பேச்சு, வீண் பேச்சு, தற்பெருமை, தன்னை தாழ்த்திக்கிறது, தன்னை உயர்த்திக்கிறது, இது மாதிரியான வேலைகளை நம்ம என்றைக்கும் இன்வால்வ் ஆகவே கூடாது. இதெல்லாம் ஆனோம் அப்படின்னா பழைய மாதிரியான வாழ்க்கை தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. புதிய வாழ்க்கை வாழணுன்னா சில மாற்றங்களை கண்டிப்பாக மனப்பூர்வமாக செஞ்சால் மட்டும்தான் அது நடக்கும் அப்படின்றதையும் உறுதியாக உத்தரவாதத்தோடு நம்புங்க. ஒரு பொருள் வாங்கினா உத்தரவாதம் கேட்குறாங்க, இல்லை எத்தனை வருஷம் இதுக்கு வந்து வாரண்டி இருக்குது, வாரண்டியா கேரண்டியா எல்லாமே கேட்குறோம். அப்போ லைஃப்க்கு மட்டும் ஏன் வாரண்டி கேரண்டியும் நம்ம கேட்குறது இல்லை? நான் இப்படியே இருக்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்னா இப்படியே வாழவே முடியாது யாராலையும். தானாக மாறுறதுக்கு நம்மளாக மாறிடலாம். சில விஷயங்கள் நம்ம மாறலை அப்படின்னா கடவுளே மாற்றுவாங்க சில விஷயங்களை நம்ம கொண்டு வந்து. அது நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும். கெட்டதுன்னா அது தண்டனை மாதிரி, இன்னும் ஏன் இங்கே இருக்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அவமானத்தை கொடுப்பார். அந்த இடத்த நமக்கு காலி பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டுன்னு. அப்போ நம்மளாம் நல்ல விஷயத்துக்காக நம்ம மாறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே நல்லாயிருக்கும் இல்லையா? அப்போது அந்த மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிங்க. உங்களுக்கு இருக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களும் நிச்சயமாக நடக்கும் சொல்லி இந்த ஆடியோ முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.